ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விமென்ஸ் டேக்காக நான் ஒரு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இத்தனை வருஷமாக இல்லாமல் இந்த விமென்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இருக்குது, விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த காலேஜில் வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸுடைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததால் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணும்போது ரேண்டமாக சில வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுடைய டாப் போர்ஷனில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் நெக் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறேன். ஸோ ஹை நெக் தான். ஸோ இதில் வந்து நெக்குடைய விட்த் வந்து 4.5 இன்ச் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்லீவில் வந்து கோல்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ப்ளெயின் நெட் கிளாத்லேயே அந்த ஸ்லீவை வந்து கொடுத்துருக்குறேன். இந்த சாரீ வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். மீஷோவில் ஆர்டர் பண்ணி ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சாரீ வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கிளாத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளைன் நெட் கிளாத் வந்து கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி. ஆனால் எக்ஸாக்ட் மேட்சாக எனக்கு ப்ளைன் நெட் கிளாத் வந்து கிடைக்காததால் என்னால் அதே மாதிரி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து இந்த விமென்ஸ் டேக்காக ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, ஸோ ரொம்ப நாளாக இந்த சாரீ அப்படியே இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து பிங்க் கலரில் வந்து இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த சாரீ ஞாபகம் இருக்கும். சேம் கலரில் ப்ளெயின் நெட் கிளாத் கிடைக்கல, அப்போ எப்படி கைக்கு மட்டும் ப்ளெயினாக நெட் கிளாத் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ இது வந்து சாரியில் கீழே இருந்து ஒரு பாதி வரைக்கும் புட்டா டிசைன் இருந்துச்சு, அதுக்கு மேலே ப்ளெயின் கிளாத் வரும்ல, ஸோ அதுதான் இந்த ஸ்லீவுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கீழே வந்து கிட்டக்கிட்ட நெருக்கமாக, இப்போ நான் பிங்க் கலர் கிளாத்தில் கொடுத்துருக்கனால ஃப்ளீட் கொடுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 6 மீட்டர் கிளாத்து வந்து தேவைப்படும், ப்ளைன் நெட் கிளாத்து. ஸோ அது கிடைக்கல அப்படிங்கிறதால தான் நான் இந்த பிங்க் கலர் கிளாத்தில் இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளாத்து தான் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். மற்றபடி ஸ்லீவுக்கு பாடி போர்ஷனுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அந்த சாரியில் இருந்த ப்ளைன் கிளாத்தை தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ப்ளூ கலர் சாரீக்கு மேட்சாக எனக்கு சாட்டின் லைனிங் கிளாத்துமே கிடைக்கல. ஸோ அதனால் அதே கலரில் ஏற்கனவே என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த லைனிங் கிளாத்தை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து 7 லைன் கட்டில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து 2 காட்டன் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒன்று பிங்க்கு ஒன்று ப்ளூ. இந்த ரெண்டுமே வந்து நான் அம்பர்லா கட் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் நெட் கிளாத்தை வந்து இந்த சாட்டின் லைனிங்கில் தான் அட்டாச் பண்ணேன். பட் வெறும் 3 மீட்டர் கிளாத்து தான் என்னால் அதில் அட்டாச் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அது 7 லைன் கட் அப்படிங்கிறதால அகலம் கம்மியாக இருந்துச்சு. பட் அந்த 6 மீட்டர் கிளாத்துமே நம்ம ஃப்ளீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது ஃபுல்லாகவே கொடுத்தா தான் அந்த லுக் வந்து ட்ரெஸ்ஸோட லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால மறுபடியும் நான் வந்து காட்டன் லைனிங் ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்து அந்த லைனிங்கில் இந்த நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்ட் கலரில் சாட்டின் கிளாத் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அம்பர்லா கட் கொடுத்து அதை கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சாட்டின் கிளாத்தில் இந்த நெட் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ளூ காட்டன் லைனிங் கிளாத் வந்து மீதியாயிருக்கும். அப்புறமா நான் எதுக்காக இந்த பிங்க் கலர் கிளாத்து காட்டன் லைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த நெட் கிளாத்துக்கும் கீழே நம்ம ப்ளூ கலர் கிளாத்லேயே லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் தெரியும். ஸோ அதுவே பிங்க் கலர் கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த நெட் கிளாத்துக்கும் அந்த பிங்க் கிளாத்துக்கும் வந்து பெருசாக தெரியாது, டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் தெரியாது அப்படிங்கிறதால நான் வந்து பிங்க் கலர் கிளாத்தில் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது லுக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நெக்கில் ஸ்லீவில் இருக்கக்கூடிய டிசைன் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணினேன். எனக்கு எப்போ தேவையில்லை இந்த டிசைன் வேண்டாம் இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேனோ அப்போ வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நெக்கில் ஸ்லீவ்லலாம் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்திருக்குல்ல, ஸோ அதுக்கான அந்த
கிளாத்தை தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நெட் கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். அதுக்கும் மேலே ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணால் பேட்டனை வச்சுட்டு அந்த பேட்டனுடைய அளவுக்கே வந்து சால்ட்ரிங் ஐரன் மிஷின் வச்சு இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பெட்டல்ஸில் வந்து மூணு பெட்டல்ஸை சேர்த்து ஒரு ஃப்ளவர் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ரெண்டு லைனில் ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் பாட்டம் போர்ஷனில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறேன்ல, அதாவது ப்ளூ கலர் கிளாத்து, அதுக்கு கீழே பிங்க் கலர் அந்த பிளெயின் நெட் கிளாத்தில் ஃப்ளீட் கொடுத்து இதே சேம் டிசைனில் நான் ஏற்கனவே எனக்கும் என் பொண்ணுக்கும் மாமா அண்ட் டாட்டர் மேட்சிங் ட்ரெஸ் அந்த காம்பினேஷனில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ டீட்டெயிலாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஷோல்டரில் வந்து கொஞ்சம் தூக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக கேன்கேன் லேஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் ஷோல்டரில் வந்து ப்ளூ கலர் நெட் கிளாத்லேயே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறேன். ரெண்டு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸ்லீவில் வந்து அங்கங்கே வந்து அந்த ஒயிட் பீடு வந்து நான் பஞ்சிங் மிஷின் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பீடு எல்லாமே வந்து ஹேண்ட் ஸ்டிச் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போது ஸ்லீவில் கொடுக்கக்கூடிய இந்த பீடு டிசைன் மட்டும்தான் பஞ்சிங் மிஷின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நெக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாம் எப்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து அதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு டிசைன் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பாய்.